Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரீபேக்கிங் business பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய products வந்து ரீபேக்கிங் பண்ண முடியும் நம்மளால. ரீபேக்கிங் அப்படினா என்ன யோசிக்கறாங்கன்னா நிறைய பேர் கம்பெனிஸ் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்டை கொடுத்து பேக் பண்ணி அதை நம்ம கொடுத்தா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க அப்படின்றத யோசிக்கிறாங்க. அது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பைபேக்கில் வரும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுமே நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம அதை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், அவங்களே அதை வச்சு பண்ணால் அவங்களுக்கு வந்து லாபம் தானே அப்படின்ற ஒரு சில விஷயத்தை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆமாம், அவங்க பண்ணும்போது அதோடய லேபர் எல்லாமே அவங்களுக்கு காஸ்டிங் ஆகும், அதனால் நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்த்துட்டு அந்த யோசனை பண்ணி நீங்க அந்த பிசினஸ் தொடங்குனீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு ரீபேக்கிங் சம்டைம்ஸ் அது ஜெனியூனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டை ஹோல்சேல்ல வாங்கி நம்மளே வந்து சொந்தமா எப்படி ரீபேக்கிங் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். கான்செப்ட்ல போயிடலாம். 15 rupees உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்க்கு பேக்கிங்க்கு செலவாகிறது. இது வந்து உங்களுக்கு ஜாகரி பவுடர் இல்லை கியூப் ஜாகரி, ஜாகரி பவுடர் கியூப் ஜாகரி. இதை ஏன் ரீபேக்கிங் ஃபஸ்ட் நம்ம பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம சர்க்கரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாஷேல வரும், 1 ரூபா ஒரு சாஷே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ நம்ம வந்து அந்த மாதிரி சாஷேல பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நார்மலாக ஒயிட் சுகர் தான் நமக்கு எல்லாருக்கும் பெஸ்ட்டு, அது எல்லாருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பழகிட்டோம். ஸோ வெள்ளத்தை பொறுத்தளவுக்கு யாருமே இதை மெனக்கெட்டு எடுத்து பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீட்டுங்களில் நாட்டு சக்கரைனா என்ன அப்படின்னு தெரியாத இடத்துல கூட நாட்டு சக்கரைன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஐடியா எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒயிட் சுகர் நல்லது இல்லை உடம்புக்கு, அது ஃபுல்லாகவே ரிஃபைன்டு, எக்கச்சக்கமான நோய்கள் அதில் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்காவது அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ப்ராடக்டை அவைலபிள் நம்ம பார்த்துக்கணும். அவைலபிள் பார்க்கணும்னா ஒரு வெள்ளம் வாங்குறோமோ இல்லை நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டு சக்கரை வாங்குறோமோ என்ன பண்ணுவோம் நம்ம, அப்படியே வந்து நீங்கள் 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு உங்கள் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாஷேவாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு சாஷே பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் மில்க்குக்கு, ஒரு கப் ஆஃப் டீக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி ஒரு நியூ கான்செப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சக்கரை மாதிரியே வெள்ளத்தை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாட்டு சக்கரத்தை, பனகற்கண்டு இல்லை பன வெள்ளம் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் சுகர் அந்த ஸ்வீட்னு கொடுக்குற ஐட்டம் நான் ஒயிட் சுகரை தவிர்த்து சொல்கிறேன். ஸோ லோக்கல் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துங்களையுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சாஷேல பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம் அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. 50 packets வந்து ஒரு பாக்ஸில் உடையது மாதிரி இல்லை 30 packets ஒரு பாக்ஸில் உடையது மாதிரி நீங்கள் பண்ணலாம். நார்மலாக ஒரு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை நீங்கள் போய் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 55 ரூபாலேருந்து 65 ரூபா வரைக்கும் இருக்கும். நான் போத் வெள்ளமும் சொல்கிறேன் இல்லை நாட்டு சக்கரையும் சொல்கிறேன். மண் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் வாங்குகிறோம் அப்படின்னா 1-5 ரூபா அதிகமாக கூட இருக்கும். ஆனால் மண் இல்லாமல் நமக்கு கலப்படம் இல்லாமல் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராடக்டை தான் இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில இடத்துல பவுடர்டாகவே கிடைக்கும், சில இடத்துல கியூப்ஸாகவே கிடைக்கும், ஒரு சில இடத்துல அப்படி கிடைக்காது. அப்படி கிடைக்காதன்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஜாகரி பவுடர் மிஷின்ஸ்னே அவைலபிளாக இருக்குங்க. அந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி நம்ம பவுடர் பண்ணி இந்த மாதிரி சாஷேஸ் வந்து சேல்ஸ் பண்ணும். இதனால என்ன நமக்கு லாபம் இருக்க போகுதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சோயா சாஸு, அப்புறம் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப், இது எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி ஃபேமஸானது தான் 1 ரூபா பேக்கெட்ஸில் போட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்து 1 ரூபா பேக்கெட்ஸில் போடுறோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம 1 ரூபா பேக்கெட்ஸில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு 250 கிராம், 500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணிடுவீங்க. அப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் கிலோ கணக்கில் சேல்ஸ் பண்ணால் கூட உங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க. இனிஷியலாக நீங்கள் பண்ணோன்னா ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர்டு உங்களுக்கு நாட்டு சக்கரையே வந்து கிடைக்கும், அதே போல் பவுடர்ட் வெள்ளமும் உங்களுக்கு கிடைக்கும், கியூப் ஜாகரியும் கிடைக்கும். அப்படி வச்சு நீங்கள் 1 ரூபா பேக்கெட் சாஷேவாக ஒரு 5 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து போடணும். இப்போ கிராம் கணக்கில் அளக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. இதில் வந்து செல்ஃப் லாக்கிங் கவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நீங்கள் வந்து சாஷே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாஷே மேக்கிங் மிஷின் உங்களுக்கு 60,000 ரூபா வரும். ஸோ இனிஷியலில் அந்த அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ செல்ஃப் லாக்கிங் சாஷே இருக்குது. மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாகரி
பவுடரோட படம் போட்ட பிக்சர்ஸ்லாம் அதில் இருக்கும், நாட்டு சக்கரை போட்டது காஃபியில் கலக்கிற மாதிரி அந்த மாதிரி ரேண்டம் இமேஜஸ் உள்ள ஒரு பேக்கிங் கவர்ஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை நீங்கள் போடலாம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் 40 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் வந்து இதை வாங்க முடியும். ஹோல்சேலில் இது எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஒரு 250 கிராம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். 50 பேக்கெட்ஸ் போடுறதுக்கு 5 கிராம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு கிலோக்கு 120 ரூபாலேருந்து 140 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் நமக்கு எடுக்க முடியும். இந்த மாதிரி சேஷேல நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 kg கிட்ட நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னாலே 1200 ரூபா கிட்ட பண்ண முடியும். இனிஷியல்ல உங்களால ஒரு 300 ரூபா 400 ரூபாலேருந்து ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. ஸ்லோவா உங்களால இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதுவே ஆர்கானிக் நாட்டு சக்கரை ஆர்கானிக் வெல்லம் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா ஹோல்சேலில் வாங்கி டன் கணக்கில் தான், 25 கிலோ மூட்டை 50 கிலோ மூட்டை அப்படின்னு தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கடைகளிலே போய் நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, வெல்லம் வேணும் அப்படின்னு கேட்குறோன்னா 1/2 கிலோ வேணும்னா 1/2 கிலோ வெல்லம்னு எடுத்து போட்டு அளந்தே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெல்லத்தை வந்து அவங்களால உடைக்கவே முடியாது. 100 கிராம் 1 கிலோ 1.5 கிலோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோக்கும் கம்மி இப்படி தான் இருக்கும். எக்ஸாக்டாகவே நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா அது பவுடர் கிடையாது. ஸோ நிறைய பேர் பவுடர் ஜாக்கரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸும் நம்ம கிட்ட வாங்குவாங்க. இதை டன் கணக்கில் சேல்ஸ் பண்ணுறதுன்னா அப்படியே ஒரு டன் வாங்குறாங்க ஒரு 5000 ரூபா ஒரு 7000 ரூபா மார்ஜின், அப்படியே வந்து ஒரு 20 டன் வாங்குறாங்க கைமாற்றி விட்டுறாங்க. இப்படி தான் வந்து ஹோல்சேலில் எடுத்து டன் கணக்கில் பண்ணுறது. நம்ம சாஷே மாதிரி போட்டோன்னா எக்ஸ்போர்ட்க்கு இதை தாராளமாக வந்து அனுப்ப முடியும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நாட்டு சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுங்களில் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு, அதுவும் இந்த மாதிரி சாஷேலலாம் இன்ஸ்டண்ட்டாக போட்டு குடிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. ஹெல்த் ரிலேட்டட் அப்படின்றது எல்லா கண்ட்ரிலையுமே அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஐஇ கோடு எடுக்கணும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பார்க்கணும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஐஇ கோடு எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இது எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஊர்லேயே லோக்கல் மார்க்கெட்ஸ்லேயே இதை வந்து நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். ஹோல்சேலில் வாங்கும் போது நீங்கள் டஸ்ட் இல்லாமல் மண் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நாட்டு சக்கரை கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண் இருக்கிறத தான் நிறைய பேர் வந்து அதுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா சர்க்கரையை பொறுத்தளவுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸில் தான் வந்து நம்ம அதாவது நாட்டு சக்கரையோ இல்லை ஒயிட் சக்கரையாக இருக்கட்டும் இல்லை பவுடர் ஜாகரையாக இருக்கட்டும் ஒரு சில ப்ராடக்டை தான் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வடிகட்ட முடியும். ஒரு சில ப்ராடக்ட்டு நம்மளால் தண்ணியிலே மிக்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை. ஸோ தண்ணியிலே நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ நம்ம அந்த நேரத்தில் ஒரு என்ன சொல்றது ஒரு மண் இல்லாம கொடுத்தாதான் அந்த எண்ட் யூஸ் அவங்களால பண்ண முடியும். 1000 ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 40 கிலோ நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்குற போது 25 கிலோ கிட்ட உங்களால வந்து வாங்க முடியுங்க ப்ராடக்ட்டு. அது வந்து க்யூப்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பவுடராக இருந்தாலும் சரி 3000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் எடுக்க முடியும். 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணும்போது 3000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆர்கானிக்காக இம்ப்யூரிட்டிஸ் அதில் இல்லாமல் நீங்கள் வாங்குறீங்க இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்கு தனி வரவேற்பே இருக்குது. கொஞ்ச நாள் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணுங்கள், ட்ரேட்மார்க் எடுங்க, பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போடுங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆர்கானிக்காக இந்த ஹிந்து சால்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பிங்க் சால்ட்டு அந்த பிங்க் சால்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டு சக்கரை பவுடர் ஜாகரி கியூப் ஜாகரி பனவெல்லம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டை உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸை ஈஸியாக மார்க்கெட்டில் மூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தேவையான ஹோல்சேல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.